Good afternoon to all. Good afternoon, sir. I am very grateful to Prajna Construction Management Training Institute Chairman, Founder and CEO and Principal and HOD of this Sona College of Technology for giving me this great opportunity to renovate myself and it's a great pleasure to be here with respected Sir Arul Jodi Arasan, Project Director DRDA, and respected Principal Dr. Sethil Kumar Sir, and respected Director Ganeshan Builders Mr. Karthik Narayan Sir, and respected Dr. Malathi Ma'am, HOD, Sona College of Technology, and the respected founder and CEO of Prajna Construction Management Training Institute, and other faculty members of this Prajna Construction Management Training Institute and Sona College of Technology, and above all the future builders of nation. My the great students of this Prajna Construction Management Training Institute and Sona College of Technology, I once again thank all of you for giving me this opportunity. Already sir and Dr. Sethil Kumar sir profile and Arjodi sir and HOD Malathi madam and Sriram sir profile paakumbodhu it's nothing regarding me. They are great scholars. Now for 10 minutes, for 5 to 10 minutes of my mad the room la irumbodhu nare issues avangala sutti irundhu paakumbodhu pathina they are always thinking about the ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட ப்ராகிரஸ் எப்படி எப்படி திங்க் பண்ணுறாங்கன்றது அவங்க டேபிளோட டேபிளில் பார்த்தேன் நான். நீங்கள் நிறைய ஆக்சுவலாக நீங்கள்லாம் மேடத்தோட ரூமுக்கு போய் பாருங்கள். அந்த ரூம் ஜஸ்ட் சின்ன சின்ன ஸ்லிப் மாதிரி இருக்கும். நீங்கள் நிறையா அவங்களோட மோட்டிவேஷ்னல் ஸ்லிப்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராக்ராம்ஸு அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆக்சுவலாக என்ன சொல்கிறது ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் நாங்களாம் பார்த்துருக்கோமானா இட் இஸ் நாட் லைக் தட். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன சொல்கிறது கைடன்ஸ் கொடுக்குற பர்சனாலிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க. சாரோட ப்ரொஃபைல்லாம் பிரின்சிபல் சாரோட ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ்லேயும் பிரஜனா காலேஜ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஸ்டடி பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி தெரிஞ்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரஜனா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டோட ஸ்ரீராம் சாரோட அப்ரோச் பார்க்கணும். இஸ் வெரி ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க ஒரு உயரத்துக்கு மேலே போக போக ஹம்பிள் ஆக்சுவலாக தன்னை தாழ்த்தி கழுவு உயர்த்தப்படுவான்னு சொல்கிற மாதிரி சாரோட ஸ்ரீராம் சாரோட அப்ரோச் பார்க்கணும். அந்த நான் அவரை அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் சாரை பார்க்குறேன். பட் ஐ ஸ்போக்கன் டு மெனி டைம்ஸ் அந்த அந்த செல்ஃபோன் அவரோட வாய்ஸை கேட்கும் போதே நம்ம அவரை நேரடியாக வந்து பார்க்கணும் அவரோட பலன்ற ஒரு ஃபீல் உண்டாக்குறாரு. சரி அந்த கரிஷ்மா அவர் பேர் இருக்குது உண்மையில இன்னைக்கு சம்மதம் இன்னைக்கு நான் வந்து உண்மையிலே வர இன்னைக்கு நான் நார்மலா வந்துருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவரோட அந்த பேசுற இன்விடேஷன் அந்த பேசுற விதங்களும் அவர் அந்த ஒருத்தரை பத்தி அவரோட டீலிங்ஸ் ஹவ் ஹி இஸ் ஹேண்ட்லிங் தி திங்ஸ்ன்றதையும் I want to see personally, that's why I come here. நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது வந்தது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் ஹிம் அண்ட் யூ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேங்க்யூ நான் வந்து உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நான் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார். அப்புறம் சார் செந்தில்குமார் சாரோட ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு சி ஃபாலோ மீ மச்சில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் கேளுங்க. மோட்டிவேஷனுக்கு வந்து நீங்கள் வேற எவ்வளோ தேட வேண்டாம். ஜஸ்ட் கெட் இஸ் ப்ரொஃபைல் மேடத்தோட ப்ரொஃபைல் அவங்களோட ப்ரொஃபைலும் சாரோட ப்ரொஃபைலும் வாங்கிக்கிங்க.
உங்க டேபிள்ல எழுதி வைங்க வாட் ஹி ஹஸ் டன். அவர் நிறைய சொன்னாங்க, மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காப்பி கிடைச்சா தயவுசெய்து வாட் மெம்பர்ஸ் எங்கெங்கே மெம்பர்ஸ் சேர்மன் அது நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஒரு தன் ஒரு மனிதர் தன் வாழ்நாளில் இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ண முடியுமான்றது உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க ப்ரொஃபஸர் டீன்ஸ் இந்த கையில் இருக்குது, உங்கள் சேர்மனோட கையில் இருக்குது, உங்கள் ஃபவுண்டர் சேர்மன் அப்படின்னா அவங்களோடதெல்லாம் ப்ரொஃபைல்ஸை வாங்கி நீங்கள் டேபிளில் வச்சுக்கோங்க. மோட்டிவேஷன் எங்கிருந்து ஆட்டோமேட்டிக் தன்னால் வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் எல்லாமே சார் வந்து அர்ஜுன் சார் நம்ம ப்ராக்டிக்கலாக உங்களை நிறைய கேள்வி கேட்டார். அவர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட ஃபீட்பேக்கில் இருந்தது, அதனால் நான் ஒன்றும் நிறைய சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி தே ஹவ் மோட்டிவேட்டட் யூ மோர். பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு விரும்புகிறேன். நம் எங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, வேர் வி ஆர் லிவிங்னா, ஃப்ரம் த புவரஸ்ட் சார் சொன்ன மாதிரி 12,000 ஒரு பில்டிங் கட்டு, 1.7 lakh ஒரு பில்டிங் கட்டுறதுலேருந்து, ஏன் 12,000 டாய்லெட் கட்டுறதுலேருந்து க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸில் எனக்கு பில்டிங் கட்டுறக்காங்க இது வரைக்கும் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு சி. எப்பவுமே ஸ்டார்டிங் வந்து சின்ன லெவலில் இருக்கணும். ஒரு வேர்டு நான் இன்னும் என் டேப் நான் ஆக்சுவலாக வென்னை வாஸ் ஆக்சுவலாக நான் ஐ ஸ்டடிட் மை ஸ்கூல் டேஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்லி. ஆஃப்டர் தட் ஐ காட் அ சான்ஸ் இன் வெட்டினரி காலேஜ் ஃப்ரம் தர் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆல் இண்டியா ஹையஸ்ட் இன்ஸ்டியூட் இன் இந்தியா ஃபார் வெட்டினரி சயின்ஸ் ஐ காட் அ செலெக்ஷன். ஓகேவா? பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேர்டு நான் வச்சுருப்பேன், the great people will not do different things, they will do the things differently. Idhan concept life la adha vera onnume kedaiyadhu. Everybody is engineer, ellarume engineer dhaan, ellarume graduates dhaan, ellarume same qualification dhaan, enga vena padikalam. Appo nam enna solvanga, CBSE la matric highest institute la padikira or payano government school la padikira or payani kondu poi college la kodumba, that is different. எங்க படிக்கிறான்னு முக்கியம் இல்லை, வேற நீங்க என்ன பண்றீங்கன்னு முக்கியம். நம்ம எல்லாம் பணங்கள் செலவழிச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கோ ஹையர் லெவல்ல படிக்க வச்சிருப்பாங்க, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் நம்ம எப்படி மற்றவங்களும் வேறுபடுறோம். சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்லயே இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு ட்ரெண்ட் எங்க போகுதுன்னு பார்த்து, நான் நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னால அதை சொல்றேன் நான், அதுல நம்ம டிஃப்ரெண்டா எப்படி ஒன்று பண்ண முடியும்ன்றதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும் லைஃப்ல. இட் இஸ் நாட் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் எழுதுறது கிடையாது, சொல்லுவாங்க இல்லையா ஒலிம்பிக்ல ஓடுறதுல ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலுக்கும் வித்தவுட் மெடலுக்கும் டிஃபரன்ஸ் இஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். பட் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அச்சீவ் பண்றதுக்கு இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங். அவர் லைஃப்ல எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க, அவங்க ப்ராக்டிஸ். ஸோ அந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான் எல்லாத்தையும் மேக் பண்ண, அதனால சொல்றேன் அந்த பேசிங் த டிஃபரன்ஸ். ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மைல் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், அதை கிராக் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் எடுக்கும்போது அதே சொல்லுவாங்க, செகண்ட்ஸோட வெயிட்டேஜ் வந்து யாருக்கு தெரியுமோ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது. அதனால் லைஃப்ல வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல இந்த இந்த இன்ஸ்டியூட்டோட அதை நான் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்தது. சார் கூட சொன்னாங்க, பிரின்சிபல் சார் செந்தில் சார் சொன்னாங்க, அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை வெட்டினரி டாக்டர் டிகிரி ஐ வென்ட் டு ஒர்க் இன் பவுல்ட்ரி ஃபார்ம். சி ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஐ நோ நத்திங் அபவுட் பவுல்ட்ரி ஃபார்ம், பட் ஐ ஹவ் காட் அன் ஏ கிரேட் இன் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். சி த பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அபவ் 90% மார்க் ஐ காட். பட் வென் ஐ என்டர்ட் த ஃபார்ம் சிம்பிளி ஸ்பீக்கிங் ஐ டோன்ட் ஐ நோ நத்திங் அபவுட் த பவுல்ட்ரி. But you are lucky people because of the Prayojana Consultant Management Sona College of Technology or our academic and industry collaboration. Before going to the field, you know what you are going to do. Great achievement. So you should be thankful for your Prayojana and Sona College of Technology Management. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால தியரி வேற ப்ராக்டிக்கல் வேற. அரிசோர் சார் சொன்ன மாதிரி
நீங்கள் படித்ததெல்லாம் வச்சு கொண்டு போய் நீங்கள் ஃபீல்டில் போய் எதுக்கு பண்ணவே முடியாது. பட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் பர்ஃபெக்ட். தியரி வேறு. இதில் ஒரு அருமையான வேர்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க, எஜுகேஷன் இஸ் நாட் த லேர்னிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பட் த ட்ரைனிங் ஆஃப் மைண்ட்ஸ். ப்ரொஃபஷனல் அதாவது ஆர்ட் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்க அது ஒன்லி பேசினா மட்டும் போதும், நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். பட் வென் இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் யுவர் லைஃப், ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ்க்கு ஒரே வழி, ப்ராக்டிஸ் 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 தட்ஸ் ஆல். இன்னொரு ஃபைனல் ஒரு வேர்டு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆனால் கிரேட் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, கிரேட் பீப்புள் ஹூ அச்சீவ்டு மெனி திங்ஸ், யார் எந்த ஃபீல்டில் வந்து எடுத்துக்கலாம், அவங்களோட ட்ரைட்ஸ் அவங்களோட கேரக்டர் அவங்களோட அவங்களோட குவாலிட்டிஸ் என்னன்னு மட்டும் எழுதி பார்த்தீங்கன்னா காமனாக ஒன்று வரும், தே ஹவ் நாட் ஃபாலோவ்டு எனிபடி, தே மேட் அ நியூ பாத் அண்ட் தே ஹோம். ஏ அதுக்காக பேசிக் பேசிக் படித்த டீச்சர்ஸையும் ப்ரொஃபஸர்ஸையும் மறக்க வேணாம்னு சொல்லலாம், அவங்க கொடுக்க நாலேஜ் அதை வச்சுட்டு விஷ் டிஸ்கவர் அண்ட் இன்வென்ட். தெரியுமா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன், நேராக சொல்லுவோம். இது என்னமோ நாங்கள் அந்த டிஸ்கவரி இன்வென்ஷன்ன்றது வந்து வேற ஒன்றும் இல்லை, இதை எவ்ரி சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஆர் டூயிங். இப்போ நீங்கள் ஐன்ஸ்டீன் வந்து இது தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்ப் பல்ப் கண்டுபிடிச்சார் அப்போ அது அதுதான் பெரிய இன்வென்ஷன் நினச்சிட்டு இருக்காதிங்க. ஒரு குடிசை சார் சொன்ன மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீட்டை கட்டுறது கூட ஒரு இன்வென்ஷன் தான், தட் இஸ் இன்வென்ஷன் தான். யூ ஹாட் டு கிரியேட் த நியூ எங்கெங்க அவைலபிள் ரிசோர்ஸ் எடுத்து ஒரு ஒரு லோ காஸ்ட் டெக்னாலஜியில் பண்ணுறது தான், அது இன்வென்ஷன் தான் அது. அதனால் இப்போ நிறைய பேர் இம்மிடியேட்டாக முடிச்சிருக்கிறீங்க, ஆல்ரெடி படித்தவங்க இருக்கு, இப்போ ஃபைனல் இயரில் இருக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி இருக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஏற்கனவே இருக்கிற நாலேஜை இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணி, நிறைய இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் எல்லாம் சார் ஏதோ சொல்லிட்டு அவங்க இதில் இருக்கிறாங்க, ஜேர்னல்ஸ் படிங்க. இன்னும் நிறைய இடத்துல வேறு வேறு கண்ட்ரியில் வந்து எங்கெங்கயோ நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஒரு இடத்துல கூல் பண்ணி இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்து உங்களோட லைஃப் உங்களோட கேரியரை மாற்றிட்டீங்கன்னா, இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அன்றைக்கி நான் பார்த்தேன் ஒரு நியூஸ் பேப்பரில், வாட்ஸ்அப்பில் சார், நியூஸ் பேப்பரில் வாட்ஸ்அப்பில் நம்ம வடை இருக்கு இல்லையா, உளுந்த வடை பார்க்குறது சிரிப்பாக இருக்குதான், சி இஸ் லேர்னிங் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் நல், அந்த உளுந்த வடையை யார் வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாக்கெட் கண்டுபிடிச்சிருக்க ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அப்படி அமுக்குனா போதும், வடை அருமையாக வரும், ஒரே மாதிரி வரும். இதை இந்த பேச்சுலர் கூட செஞ்சுக்கலாம், எங்கே வேணாலும் பண்ண முடியும். சி அந்த ஒரு இன்வென்ஷனுக்கு நவ் இஸ் 3000 க்ரோஸ் அவரோட ஷேர் இருக்கு, 3000 க்ரோஸ். இது எவ்வளோ இதை யாருக்கா யோசிச்சிருப்பாங்களா, வடை தானே கண்டுபிடிக்க போகிறோம், வடை தானே இதுக்கு என்னதுக்கு இவ்வளவு உரிய யோசனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த சொல்கிற பாருங்க பாட்டி சுட்டு அந்த வடையை வச்சு நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு போ, கிராமத்தில் இருந்து சொல்கிற வடை சுட்டு சார் வடை சுட்டு கொடுக்க விற்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க நம்ம ஒரு மாதிரி பார்த்தது போய், ஈஸ் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறாரு ஈஸ் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அவரோட நாலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நினைக்கிறேன் அந்த ஸ்டூடெண்ட்டு, அவரோட நாலேஜ் எங்க யூஸ் பண்ணிருக்கிறார் பாருங்க, வடையில யூஸ் பண்ணி கிரியேட்டிவிட்டி இன்வென்ஷன், 3000 க்ரோர்ஸ் அதிபதி. இப்ப நான் சொன்னேன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சிம்பிள் எக்ஸாம்பிள் சரிங்களா. நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் உங்களோட காலேஜில் கொடுக்குற ட்ரைனிங் பிரயோஜனா மாதிரி, ஒரு சார் சொன்ன மாதிரி பிரயோஜனப்படுற ஒரு இன்ஸ்டியூட்டோட ஹெட்டு அவங்க கொடுக்குற ட்ரைனிங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்னோவேட்டிவாக யூ டிஃப்ரென்ஷியேட். எப்பயுமே ஹூ இஸ் சக்சஸ்ஃபுல் பர்சன், நார்மலாக இருக்கிறவங்களுக்காக ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறவங்க. சார் நானும்
2009 நானும் இப்போ சார் மாதிரி இவங்களும் எக்ஸாம் எழுதுனா ஐ ஆம் நாட் செலக்டட். ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா, தே சேஞ்ச் த கொஸ்டின் பேட்டர்ன். திடீர்னு ஒரு சேஞ்ச் வரும்போது அதுக்கு அடாப்ட் ஆகலை. ஈவன் தான் இன்னும் எவ்ரி திங் ஐ குட் நாட் ரைட் இட் ஜஸ்ட் த்ரீ ஹவர்ஸ். அந்த த்ரீ ஹவர்ஸ் கூட சொல்லக்கூடாது, ஒரு 10 மினிட்ஸ் வந்து 10 to 15 மினிட்ஸ் டிசைட் பண்ண விஷயம் ஐ லாஸ்ட் த போஸ்ட். சக்ஸஸ் போயிடுச்சு. அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் செலக்ட் ஆகிருப்பேன். பெரிய கொஸ்டின் சின்ன கொஸ்டின் எடுத்துருந்தா நான் செலக்ட் ஆகிருப்பேன். நான் ஒன் மார்க் கொஸ்டின் வந்து சார் தெரிஞ்சுக்க இந்த நியூஸ் வந்துருக்கு நினைக்கிறேன். ஒரு சின்ன சேஞ்ச் பாருங்கள், ஒன் மார்க்லேருந்து நான் எழுதி போயிட்டேன். இது சார் ப்ரொசீஜர், இது இது நார்மல் அப்படி தான் எழுதுவோம். நான் மட்டும் பேக்லேருந்து எழுதியிருந்தேன்னா ஐ குட் ஹவ் சக்சீடட். இதுதான் லைஃப். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த வடக்கதையும் இதுவும் சின்ன விஷயம்தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இட்ஸ் அ ஸ்பார்க், ஸ்பார்க். நாலேஜ் இஸ் பவர். பட் ஒன்னே ஒன்று என்ன செய்யணும்னா, வித்தியாசம் எல்லாரும் ஒரே விஷயத்தை செஞ்சால் யாருக்கும் தெரியாது. பட் யூ ஷுட் பி டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் அதர்ஸ். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களோட ஜேர்னல்ஸ், பழைய ஜேர்னல்ஸ்லாம் பாருங்கள், வெவ்வேறு கண்டியில் இருக்க ஜேர்னல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள். வெவ்வேறு அதே மாதிரி இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க இல்லையா, அவங்களோட அதில் என்ன பண்ணாங்க, வாட் இட் டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் அதர்ஸ். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கங்க, சார் மட்டும் ஏன் பிரின்சிபல் இருக்காங்க, உங்களோட பேட்ச்மேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஏ இல்லைன்னு சொல்லி பாருங்கள், அவங்களோட நாலேஜ் பாருங்கள், வாட் இட் டிஃப்ரென்ஷியேட். இந்த அனலைசிஸ் மட்டும் நீங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணவங்க மட்டும்தான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. இந்த ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லிட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் யாருக்கும் ஐன்ஸ்டீனாக எக்ஸாம்பிள் எடுக்கிறதோ அங்கே போய் எடுக்கிறதோ அவசியமே இல்லை. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற, உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் உங்களோட சிஇஓஸ் இவங்களெல்லாம் பாருங்கள். அப்புறம் இந்த அக்கேஷனில் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், கார்த்திக் சார் வெரி யங், உங்களை மட்டும் கொஞ்சம் வயசு வித்தியாசம் அவ்வளோதான். But where he is sitting, see? நீங்கள் சும்மா நினச்சிருக்காதீங்க, அவங்க ஏதாவது ஃபாதர் கிராண்ட் ஃபாதர்லாம் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஃபாதர் கிராண்ட் ஃபாதரும் வந்து தொழில் சரியாக ஆகலைன்னா கொடுக்க மாட்டாங்க, அப்பா அம்மா கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு தே வில் நாட் ஹேண்ட் ஓவர் த இண்டஸ்ட்ரி டு சம் பர்சன்ஸ். ஹீ டெவலப், அவர் வந்து அவங்க ஃபாதர்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளை வச்சுட்டு ஹீ டெவலப் இஸ் ஓன் ஆட்டிடியூட் அண்ட் இது வந்து வச்சு இன்னைக்கு ஹீ சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. சரிங்களா, அதே மாதிரி நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், அந்த ஒரு வேர்டு மட்டும் முடிச்சுக்கிறேன். இந்த எக்ஸாம்ஸ் டாப் மோஸ்ட், எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் இந்த டாப் மோஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமில் டாப்பில் எடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் சிங்கிள் டே லஷ்வா சொன்ன ரோம் இஸ் நாட் பில்டிங்னஸ் சிங்கிள் டே. டேலண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் ஹார்ட் ஒர்க். அதை மனசில் வச்சுக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து கண்ணுக்கு தெரியும், சக்ஸஸ் ஆகும்போது தான் தெரியும் அவங்களுக்கு பின்னாடி அவங்க போட்டிருந்தாங்க ஹார்ட் ஒர்க்கு அவங்களோடது எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இன்ட்ராக்ட் வித் தம், சீனியர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரெண்டுக்கு தகுந்த வேர்ல்டு எங்கே ட்ரெண்டு எப்படி போகுதுன்னு பாருங்கள், என்னத்தையும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு சூஸ் யுவர் ஃபியூச்சர் சார் சொன்ன மாதிரி ஏர்லி இஸ் பெட்டர், கேரியரை ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணிவிட்டு all of you to become a inventor in your field and you should be useful to your for you and your family and to the society. I thank all of you. I thank sir prajana sir oda prajana sriram sir oda paakanum see இவர் கா உங்களுக்கு மட்டும் இல்லை சி அவரோட அதில் நான் நல்ல கூட சொல்கிறேன் சார். கிரேட் பீப்புள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செய்வாங்க. டென் பர்சன்ட் பழைய இந்த திருக்குறள் இருக்கு, இதில் சொல்கிறேன் பைபிள்லேயும் இருக்குது, பழைய ஹிந்து இதுலேயும் இருக்குது. நீ ஏன் பண்ணுறதுலையும் உனக்கு நீ நல்லது செய்வது ஒன் தேர்ட் யாருக்கு
யாருக்காவது ஒரு நல்லது, அதாவது சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரஜன்னா ஸ்கூலோட சேர்மன் பாருங்க, இஸ் டூயிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நிறையா. இட் இஸ் எ சோஷியல் ஆக்டிவிட்டி. நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள், ஒரு ஒரு பாகம் வந்து பேங்காக இருக்கட்டும், வெறும் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், சோசியல் ஆக்டிவிட்டி, தே மஸ்ட் யூஸ் தேர் ப்ராஃபிட் டு த சொசைட்டின்னு சொல்லி கம்பல்ஷன் இருக்குது, ரூலே இருக்குது. ஆனால் பிரஜன்னா சார் இப்போயே ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஏர்னிங்ஸில் இஸ் டூயிங் என்ன சொல்வது, புண்ணியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். லைஃப்பில் தெரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் டிசிப்ளின் மனிதர்களும் மற்றவங்களை பற்றி நல்ல கருணை உள்ள கொண்டவங்களும் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். சுயநலவாதிகள் முன்னேற முடியவே முடியாது. ஒரு ஒன் இயர் பீரியடில் இவர் இந்தளவு க்ரோத் வருது அப்படின்னா, இவங்களோட நல்ல மனசுலாம் வந்து இவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள்லாம் வந்து மனசு தான் வந்து காரணம் அவ்வளோ உயர்த்திருக்கு. அது மாதிரி கடவுள் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் இப்படி ஒரு நல்ல ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ரோம் இஸ் நாட் பில்ட் இன் அ டே, அதை நாலேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி.